மீண்டும் பணி வழங்கிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் போலீசாருடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2000 மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்களை தேர்தல் கமிஷன் பணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கியது. இதனை அடுத்து பணிநீக்க ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்கிட வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை 11 அளவில் லபோத் வீதியில் பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் 200 மேற்பட்டோர் ஒன்று கூடினர். அங்கிருந்து மிஷன் வீதி வழியாக ஜென்மராகினி ஆலயம் எதிரே வந்து அவ்வழியாக சட்டசபை நோக்கி சென்றனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பெரிய கடை இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் அவர்களை ஆம்பூர் சாலையில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது சில தடுப்புகள் மீது ஏறி குதிக்க முற்பட்டனர். அவர்களை போலீசார் கடுமையாக எச்சரித்தனர். இதனால் போலீசாருடன் போராட்டக் குழுவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்படவே பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதற்கு பிறகு தொடர்ந்து பணிநீக்க ஊழியர்கள் அங்கேயே நின்று தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்து நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மாதம் 10,000 ஊதியம் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் இதுநாள் வரையிலும் அவரது உத்தரவை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் இதனால் பணிநீக்க ஊழியர்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தனா்.